கோரிக்கை. தயவு செய்து இதை போடுங்க, எதையாவது போட்டுருக்காதீங்க. எதுக்கு சலுகை? எனக்கு சலுகை, எனக்கு உரிமையா? நான் என்ன கேட்கிறேன், எனக்கு நீ உரிமை தெரியா சலுகை தெரியா? உன்னை யாரு சலுகை கேட்டது? உனக்கு யாரு சலுகை கேட்டது? நான் எனக்கு வேண்டியது சலுகை இல்லை, என் உரிமை. என்ன கொடுத்த? என்ன கொடுத்த? எஸ்சி எஸ்டிக்கு எனக்கு என்ன கொடுத்த? இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் எனக்கு, நான் பரையர், எனக்கு பொதுத்துறையில் நிற்க வச்சுச்சா? நான் பழங்குடி, ஷெட்யூல் ட்ரைப்ஸ், என்னை நிற்க வச்சுச்சா? அப்புறம் என்ன நீங்க பேசுறீங்க? எனக்கு உரிமையை கொடுப்பா, உரிமையை கொடுப்பா. நீ நீ என்ன இருப்பா? ஷெட்யூல் காஸ்டா இருக்கும்போது எனக்கு என்ன கொடுக்குற? என்ன கொடுக்குற சொல்லு. அதை எடுப்பா, அதை எடுத்து எப்படி பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு நீ கொண்டு வந்துக்கிட்டு அதை பண்றியோ? என்னை பிசி எம்பிசின்னு ஒரு இது இருக்குல்லப்பா, பேக்வேர்டு மோஸ்ட் பேக், அதுல என்னை சேர்ப்பா, சேர்த்துட்டு அதுல கொடுப்பா இந்த இடஒதுக்கீடு. இங்க என்ன கொடுத்த? பத்தா பதினஞ்சா? அதை இங்க கொடு, அவ்வளவுதானே. என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்றதுக்கு நீ யாருப்பா? நீ யாரு? என்ன நீயே சொல்ற குறைந்தபட்சம்? நீ எதுக்கு குறைந்தபட்சம் கொடுக்க? நிறைந்தபட்சத்தை எப்பப்பா கொடுக்க? எப்ப கொடுப்பப்பா? என்ன பாதுகாப்பு இருக்குப்பா? என்ன பாதுகாப்பு இருக்குப்பா? என்னைய பறையனாவே வச்சுக்கிட்டு இந்த தெருவில் போக விட மாட்டியப்பா? ஒரு இந்த சென்னையில் இவ்வளவு நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு தலைநகரில் ஒரு பறையர் வந்து வீடு கட்டிட்டாருன்னு மொத்த தெருவும் தெரித்து அவர் அடிக்கல, நீங்கள் பார்க்கல? பார்த்தீங்களா? பார்க்கலையா? தம்பி மாறணும், தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதுதானே புரட்சியாளர் ஐயா பெரியார் எல்லாம் சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற ஆளுக்கு உடனே மாறிடாது. நீ குடு, மாறிடும். மாறியிருக்கா இல்லையா? முதல்ல என்ன ஜில்லா அப்படின்னு கேட்டீங்க, என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு கேட்டீங்க, இப்போ என்ன மாவட்டம் கேட்குறீங்கல்ல? ஏன் கேட்குறீங்க? முதல் ஜில்லா என்ன யாராவது பேசுகிறானா? அப்போது மாவட்ட டிஸ்ட்ரிக்னு யாராவது பேசுகிறானா? என்ன டிஸ்ட்ரிக் பண்ணி அப்படின்னு கேட்குறானா? என்ன மாவட்டம்னு கேட்குறான். ஏன்னா மாறிட்டு அண்ணன் வந்த பிறகு நேரலை வருதா? உங்கள் தொலைக்காட்சியில் பிரச்சாரம் இல்லாமல் பரப்புரைன்னு வருதா? மாறும், மாற்றணும் தம்பி. யாரும் செய்கிறதுலாம் கேட்கக்கூடாது, நாம தான் செய்யணும். நாம தான் செய்யணும், நான் தான் செய்யணும், நீங்கள் தான் செய்யணும். முதல்ல என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்கிறதுக்கு நீ யாரா? முதல்ல இனி யாராடி? நீ யாரு? நான் தாழ்ந்தவன் இல்லையா? தாழ்த்தப்பட்டவன். தாழ்த்தியவன் யார் முதல்ல? தாழ்த்தியவன் யாருன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. நான் தாழ்த்தப்பட்டவன் தானே, தாழ்ந்தவன் இல்லையே. நான் என்னைக்கு தாழ்ந்தேன்? அன்னைக்கு கோயிலுக்குள்ள பறையரு, வண்ணாரு, நாவிதரு, ஓதுவாரு, புளிப்பாணி சித்தர்கள், நாங்கள் தான் பூஜை பண்ணிட்டு இருந்தோம். தெலுங்கு நாயக்க மன்னர்கள் வந்த பிறகுதான் எங்களை வெளியேற்றிட்டு இவங்க அனைத்து சாதிக்கும் அர்ச்சகராகலாம். நாங்கள் தானே முதல்ல கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களை வெளியேற்றினது யார் மகராஜா? தமிழிலும் ஓதப்படும், தமிழில் தானே ஓதிக்கிட்டு இருந்தோம். எங்களை தெலுங்குல இந்த இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தது யாரு? நியாயமாரே வாங்க, வரலாற்றை பேசுவோம் வாங்க. இல்லை, இந்த திராவிட இயக்க தலைவர்கள் வரலாற்று பேராசிரியர் எங்கள் அண்ணன் சுபவீட்டை கேளுங்க. யாரு கொண்டு வந்தது? யாரு கொண்டு வந்தது? நீங்க தானே எங்களை வெளியேற்றிட்டு, அதுலேயும் குறிப்பா தமிழ் பிராமணர்கள் கிடையாது, தெலுங்கு பிராமணர்களை உள்ள கொண்டு வச்சு சமஸ்கிருத மந்திரத்தை சொல்ல வச்ச பெருமக்கள் இந்த தெலுங்கு நாயக தெலுங்கு விஜயநகர பேரரசு ஆட்சியாளர்கள் தான். அப்புறம் அதுல வந்துட்டு இப்ப வந்துகிட்டு நாங்கள் சமூக நீதி, ஐயோ கும்பிட்டுக்கிட்டு தர வெளியேற்றி விட்டுட்டு இதெல்லாம் சாதனை போய் என்னத்தையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, நாங்களும் அத சரி ஏதோ நடக்குது அப்படின்னு இருக்கோம். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ் தேசத்தின் இவ்வளவு பெரிய விருப்பம் சமீப காலமா அது முதல்ல வெல்லும்னு அவங்களுக்கு தோணல. முதல்ல எங்க ஐயா சி பாத்தினார் வரும்போது மாப்போசிக்கிட்ட குழப்பம் இருந்துச்சு. மாப்போசிக்கு வந்து தடுமாறிட்டாரு, தடுமாறிட்டாரு. எங்க ஐயா சிலர் வந்து இந்தியாவில இருந்து நம்ம இந்தியாவோட இருக்கணும் அப்படி அதெல்லாம் இருந்துச்சு. சில அவருக்கு இந்தியராக இருக்கிறதா தமிழ் தேசியத்துக்கு போகிறதாங்கிறது குழப்பம் இருந்துச்சு. மாப்பசிக்கு சீபாத்தினா இருக்குது இல்லை, அவர் தெளிவாக இருந்தார், அவர் தெளிவாக இருந்தார். ஆனால் என்ன, அவரால் அன்னைக்கு திராவிட பூதங்கள் பெருத்து இருந்ததுனால அவரோட சண்டை செஞ்சு வெல்ல முடியல, சரணடைஞ்சிட்டார். பேரை நான் விடுறதா இல்லை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? தமிழ் தேசியத்து மேலே உனக்கு வெறுப்பு இருக்குன்னா நான் சரியாக இருக்கேன்னு தான் அர்த்தம். ஒரு பொடி சின்ன பையன் திராவிடத்தை யாரும் அழிக்க முடியாது, அழிக்க முடியாதுல்ல பதற. திராவிடத்தை வீழ்த்த யாரும் இன்னும் பிறக்கல, பிறக்காத எதிரிக்கு ஏப்பா பதட்டடைற. தெரியுது
30 லட்சம் வாங்கிட்டா 3 கோடியை வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. மூணாவது இடத்துல இருக்கிற முதல் இடத்துக்கு வர்றதுக்கு பெரிய இல்லை. வந்துட்டேன், அதுக்கப்புறம் அப்புறம் பேசுவோம். திராவிடங்கிறது ஒரு தமிழ் தேசிய ஒரு மகன். நான் வந்து எங்க அண்ணனை பாக்குற வரைக்கும் நான் திராவிடன், நல்லா விளங்கிடும். நானும் திராவிடர், அது திமுக கரு. ஒன்னூறு அங்கே இருந்தா நம்ம அமைச்சரை கூட ஆகியிருக்கலாம். எங்கள் அண்ணனை போய் சந்திக்கும் போது எனக்கு இப்போ ஒரு வேற வெளிச்சம் பாயுது. சார், வேற செய்யணும் போல இருக்கு அப்படின்னு நான் எங்கள் அண்ணகிட்ட கேட்டேன். நான் அங்கே போய் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டேன். இங்கே இருந்துறேன்னு போய் இறங்குங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிய வந்துடும்னு சொல்லி என்னை அனுப்புறாரு. வந்துருச்சு, செய்கிறேன். அப்போது இதில் என்னன்னா, திராவிடம்ங்கிறது இதுவரை தமிழ்நாட்டுக்கு ஒரு வங்கி, தமிழ் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, இந்தியாவின் வரலாறையே தமிழ்நாட்டில் இருந்தால், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கா, செஞ்சிருக்கா? இல்லை. இப்போ இதெல்லாம் செய்யுது அப்படின்னா அவனை விட்டுறாதான் வளர்ந்துருவான். அதனால் அவன் என்ன பேசுவான்னு அதை நம்ம முதல்ல பேசியிருப்போம். புரியுது இல்லை? அப்புறம் இப்போ திமுக செய்யறது எல்லாமே அடிப்படையில் வந்து உங்களோட குரல் தானா? என் புத்தகத்தை ஒரு தடவை படிங்க. நான் தேர்தல் அறிக்கை விடுவில்ல, ஆட்சி எப்படி நடத்துவேன், நாம் தமிழர் செயல்பாட்டு வரைவு, அதை படிங்க. அதில் இருக்கிறதெல்லாம் இருக்கு. பனை மரத்தை 25 ஆண்டு ஆளும்போது பேசாத பனை மரத்தை இப்போ பேசுறீங்க? பனை மரம் பேசுறீங்க, வேலை வாய்ப்பு தமிழில் படித்தவங்களுக்கு வேலையில் முன்னுரிமைங்கிறீங்க, எல்லாம் சொல்றீங்க. பூவாத்தை சுத்தம் பண்ணுறது நம்ம சொன்னது அப்படி ஆளுநருங்கிறது அந்தந்த மாநிலங்களில் என்ன நடக்குதோ உளவு பார்த்து மத்திய ஆட்சியாளருக்கு சொல்கிறது தான் அவர். அதுதான் அவங்க வேலை. இவர் ஏற்கனவே உளவு படையில் இருந்தாருங்கிறாங்க. அதில் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ்ங்கிறாங்க. கேரளாவிலிருந்து போன கேடாருங்கிறாங்க. கேரளாவிலிருந்து போன பிரதிநிதிங்கிறாங்க. நாகாலாந்தில் இருந்தாருங்கிறாங்க. இப்போ நம்ம அரசு என்னென்ன செய்தோ அதெல்லாம் உளவு பார்த்து மோடி அரசுக்கு சொல்லுவார். அது சரியாக செய்வார்னு நான் நம்புகிறேன். அதான் நியாயமானது. இந்த ஆளுநருங்கிறதே அண்ணா சொன்னதான், ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் ரெண்டு ஒண்ணுதான், ஒன்றும் பயன்படாது. ஆனால் இவங்க ஒரு அற்ப அதிகாரங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு விருப்பமான, இப்போ பிஜேபி போடும்போது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கேடராக போடுது, நீங்களே பார்க்குறீங்க. அதில் அது வந்து எந்த ஒரு மாநில அரசுக்கும் எதிராக தான் செய்வாங்க அவங்க ஆளுகிற மாநிலங்களை தவிர. அதனால தான் முதல்வர் அதை சொல்லியிருப்பார், நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கணும், தேவையில்லாமல் நான் ஆய்வு செய்கிறேன்ட்டு வீதி வீதியாக போய் பெண்கள் குளிக்கிற கழிவறையெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காது. அவர் அதெல்லாம் செஞ்சிட்டார். அவர் அதாவது அது அது மாதிரி இருக்கக்கூடாது. அதை தான் முதல்வர் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் செய்ய மாட்டேன். முதல்வர் விரும்புகிறாரா? 7 பேரை விடுதலை செய்யணும்னு முதல்வர் விரும்புகிறாரா? விரும்பல. அப்ப பேசி பயன் அது எங்க ஐயா சொல்லிருக்க கூடாது. அந்த கட்சியில அங்க தவையில இருக்கிறதுலே ரொம்ப பெரியவர், பெரிய அறிஞர், எல்லாம் தெரிஞ்சவர். அவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல கன்னியாகுமரியில இருந்து எடுத்துட்டு போறதுக்கு எங்களுக்கு தான் பதில் சொல்றாரு. அது ஐயா சொல்லிருக்கூடாது. நான் வந்து ரொம்ப பெரிய மதிப்பு வச்சிருக்கிறேன் ஐயா மேலே. அவர் அளவு கடந்த மதிப்பும் அனுபவிச்சிருக்கிறேன். அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கூடாது. மாநிலங்களுக்கு இடையில வந்து இந்த கனிம வளங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சட்டம் அப்படி சொல்லியிருக்கடா, நம்ம தடுக்க முடியாதுன்ற மாதிரி பேசுறாரு. அப்போ திட்டம் போட்டு திருடுற கூட்டம் மாதிரி சட்டம் போட்டு திருடுற கூட்டம் அது. எங்கள் கனிம வளங்களை வந்து அப்படி எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? ஐயா அதை பேசியிருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த மணலையும் வந்து அப்படி ஐயா சொன்னது வியப்பாக இருக்கு, அதிர்ச்சியாக இருக்கு. சொல்லியிருக்க கூடாது ஐயா, தடுக்கணும், அதெல்லாம் தடுக்கணும். அது வந்து ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வர்ற வரைக்கும் பொறுங்க.
கருத்தரங்க அது அவங்க போட மாட்டாங்க. நாளைக்கு வந்து கருத்தரங்க இருக்கு, தமிழரா நாங்கள் திராவிடரான்னு எங்க ஐயா மணியரசன் மாசோவிக்டர்லாம் பங்கேற்று பேசுறாங்க, தம்பி செந்தமிழன் எல்லாம் பேசுறாங்க, பெரியாரிங்க முடிஞ்சா வாங்க, நாங்க பேசுறது எங்களுக்காக தான், நீங்க எடுத்து போட்டா போடுங்க. மரியாதை நிமித்தமான பேச்சு, முதல்வர் பஞ்சாயத்தை தீக்கலையே, தீத்தது நான் தான், அதனால நானும் என் தம்பி தமிழ் குமரணும், அதுவும் இல்லை என் பங்காளி, அவர் அவர் மரியாதை நிமித்தமா சந்திக்கிறாரு, ஏன்னா அது அதில் போய் நானுமே முதல்வரை சந்திச்சேன், அதையெல்லாம் கேள்வி அனுப்பிட்டு இருக்காரு, அது யாருமே பார்ப்பாங்க, வெவ்வேறு கருத்து. இப்போ எங்கள் ஐயா அன்புமணி வந்து பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வரவேற்புக்கு அழைப்பு வைக்கிறாங்க, அதனால எங்க ஐயா போயிட்டாங்க, அப்படி அங்க போயிட்டாங்க, அப்படி பேசிட்டு அப்படி பேசக்கூடாது. அரசியல் வேற, கருத்தியல் கோட்பாடுகள் வேற, முரண் வேற, மனித மாண்பு வேற, உறவு வேற. அதுல எப்பவுமே நாங்க முதல்வரை மதிக்கிறோம், நாங்க வந்து என் தம்பி உதயநிதியை மதிக்கிறேன், நேசிக்கிறேன், அது வேற. ஆனா அரசியலா நானும் அண்ணன் தம்பி நாங்க வெவ்வேறு இடத்துல நிக்கிறோம், அதுல சண்டை செய்வோம், அது யார் வெல்றோமோ அவன் வேணுங்கிற வேண்டிதான், அதுக்கு போயிட்டு அதை திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்கிறது. இது என் பங்காளி விவேக் இடத்துல நிரப்ப முடியலை, விவேக் எனக்கு ரொம்ப நெருக்கம், ரொம்ப எனக்கு ரொம்ப அன்பிற்குரியவர். வடிவேல் இடத்த நிரப்ப தான் இன்னொரு கலைஞன் பிறந்து வரணும். வடிவேலு ஒரு அசாத்தியமான கலைஞன், அவரை விவேக் இடத்த நிரப்புறதுக்கு வடிவேல் இடத்த நிரப்புறதுக்கே யாரு இல்லை உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அண்ணன் சொன்னது, எங்கள் அண்ணன் எனக்கு தமிழ் திரையுலகில் நமக்கு என்ன சிவாஜி விட்டா வடிவேலு, இது ரெண்டு தானே அடையாளம் இருக்கு வேற இல்லையேன்னாரு. அதை வந்து சொல்ற உண்டு ஐயோ தெய்வமேனு என் காலில் வந்தார், என் காலில் விழாத எங்கள் அண்ணன் காலில் விழா அவர் தான் சொன்னார் அப்படின்னு. அப்படி எங்கள் அண்ணனே பாராட்டின ஒரு கலைஞன் வந்து வடிவேலு, அது அசாத்திய கலைஞன்னா. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க இந்த மீம்ஸ் எல்லாம் போடுறாங்களே, அவன் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நாங்கள் தினம் பேசிட்டு இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப அன்பு உண்டு, நெருக்கமான உறவினர்கள், அதனால அவரை வேக்கோட ஒப்பிடக்கூடாது, அவர் தனி இவர் தனி, இவருடைய உடல் மொழி இவருடைய நகைச்சுவை தனி, அவருடைய உடல் மொழி நகைச்சுவை தனி. இதில் விவேக் இடத்தை நிரப்புறதுக்கு வேற ஆள் தான் வரணும், அது வடிவேல் செய்யணுங்கிறது இல்லை, வடிவேல் இடத்தை நிரப்புறது இன்னொரு கலைஞன் பிறந்து தான் வரணும். ஆமாம் நடத்துகிறோம், என்ன சொல்லுங்க, முதல்ல எங்களுக்கு ஒரு தெளிவு வரணும்ல, இப்போ நான் தமிழனா திராவிடனா நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தடவை, நான் யார், நான் யாருன்னு சொல்லுங்க. அப்போ எதுக்கு திராவிடம்னு ஒன்று வருது, இந்த முகமுடி மாதிரி நான் இந்தியன் ஒரு முகமுடி போடணும், அப்புறம் திராவிடர்னு ஒரு முகமுடி போடணும், அப்புறம் பல்லர் கல்லர் தேவேந்திர அது ஒரு சாதி முகமுடி போடணும். நாங்கள் தமிழர் தான் திராவிடர் அப்படின்னு, தமிழர் தானே திராவிடர், தமிழராகவே இருந்துட்டு போகிறோமே, அதுக்கு பதில் இல்லை, அதுதான் என் கூட நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு வேணும்ல, அதுக்கு தான் அந்த கருத்தரங்க. நன்றி, வணக்கம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடேஸ்.